வெல்கம் டு விஜய்ஸ் கிச்சன் தமிழ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான டிஃப்ரெண்டான தந்தூரி டீ தான். ஒரு மண்சட்டியை வச்சு இன்னைக்கு எப்படி செய்ய போறோம்னு பார்க்கலாம் வாங்க. தந்தூரி டீ ப்ரிப்பேர் பண்ண ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம ஆட் பண்றதுக்கு ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, இதை தட்டி எடுத்துக்கலாம். இதையே சேர்த்துக்கலாம். இந்த டீக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இஞ்சி ஏலக்காயெல்லாம் தட்டி சாப்பிடும். டீ நம்ம குடிக்கும் போது நல்லா ஸ்மெல் நல்லா டேஸ்டாக இருக்கும் நமக்கு. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இது கூட ஒரு ஸ்பூன் டீத்தூள். நம்ம எவ்வளோ டிகாஷன் டார்க்காக குடிப்போமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். டிகாஷன் நல்லா கொதிச்சிருச்சு. இது கூட ஒரு டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டீ நல்லா கொதிக்குது. நமக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு தந்தூரி டீ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த டீயை நம்ம எடுத்துட்டு இப்போ நம்ம தந்தூரி டீக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தந்தூரி டீ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மண்பானை தான் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இது இதை விட சின்ன சைஸும் இருக்குது, இதோட பெருசு இருக்குது. இது நான் மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த சட்டி நாங்கள் ஆல்ரெடி வீட்டில் யூஸ் பண்ணினது அடிக்கடி டீ போடுறதுனால இப்போ அதையே வச்சு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அடுப்பை வந்து நீங்கள் சிம்மில் வச்சு இந்த சட்டியை வந்து ஒரு 10 ஒரு 15 நிமிஷம் இப்படி நீங்கள் சூடு பண்ணணும். சூடாக இருக்கும். இடிக்கி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கை சுடாது. ரொம்ப ஸ்பீடாக வைக்க வேண்டாம், ஒவ்வொரு பானை டக்குன்னு வெடிச்சிரும். ஒன்றும் பயம் இல்லை. நம்ம இப்படி இடிக்கி யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா சேஃபாக நான் எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி அப்படியே நம்ம இந்த ஹீட்லேயே இந்த பானையை சூடு பண்ணணும். இப்படி எல்லா பக்கமும் நாம் சூடு பண்ணணும். இது எல்லா பக்கமும் நல்லா நம்ம சூடு பண்ணிட்டோம். இந்த அளவுக்கு நம்ம நல்லா சூடு பண்ணா போதும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் வச்சு இப்போ நம்ம ஏற்கனவே வச்சிருந்த டீயை வடிகட்டி இதில் ஊற்றலாம். இப்போ இது மாதிரி பெரிய கப்பில் இந்த மண் சட்டியை வச்சு நம்ம செஞ்ச டீயை வடிகட்டி இதில் ஊற்றிடலாம். பாருங்க, நமக்கு அவ்வளோ சூப்பராக தந்தூரி டீ இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. மண் சட்டியில் இது அவ்வளோ டேஸ்டாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக குடிச்சு பார்க்கலாம். மண்சட்டி சூட்டுக்கு அது பொங்கி பொங்கி நல்லா வரும்.